ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் பாயாசம் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் நான் ரெண்டரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் முந்திரியை ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து டூ பதினஞ்சு முந்திரியை ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு திக்கான அவல் எடுத்துருக்கிறேன் நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இதுக்கு பயில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் நெய் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகிருச்சு இப்போ எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்துருச்சு திராட்சையும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கடாயில் மீதம் இருக்கிற நெய்யோடு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் அவளை சேர்த்துக்கலாம் இப்போ அவள் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வறுத்துறணுங்க அப்போ நாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவள் நெய்யோடு சேர்ந்து வருபடச்சில் நல்லா வாசனை வரும் இப்போ அவள் நல்லா கிறிஸ்பியாக வருபட்டுருச்சு இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கிறேன் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு அவள் மிதமான தீயில வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பாயசத்துக்கு தேவையான கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ண வச்சிருக்கிறேன் அது கூட இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளத்துக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே முந்திரி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் முந்திரி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் முந்திரி பேஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ இது தனியாக இருக்கட்டும் வெள்ளை கரைசல் ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கிறேன் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் அவள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும் பாருங்கள் நசுக்கி பார்த்தா கொஞ்சம் நசுக்கப்படணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அவள் நல்லா வெந்து வர விட்டு தான் நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கணும் பாலில் வேக விட்றதுனால வெள்ளை வெள்ளைக்கரைசல் சேர்த்தோம்னா திருத்திரியாக மாதிரி இருக்கும் இப்போ வெள்ளைக்கரைசலை நல்லா வடிகட்டி இதோட சேர்த்துக்கிறேன் கரைசல் சேர்த்தாச்சு இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்தா பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நல்லா கலக்கிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான அவள் பாயாசம் ரெடி